Hi Vichitra, social talk. நான் அந்த ஒன்று விடுதலை மலர் போடுவோம் ஒவ்வொரு ஆண்டு பிறந்த நாள். நான் வந்ததுலேருந்து இன்றைய வரையில் 64 வருஷம் ஆச்சு விடுதலைக்கு வந்தேன். ஒவ்வொரு ஆண்டும் பிறந்தநாள் பெரியாருடைய பிறந்தநாளில் மலர் விடுதலை மலர். இவ்வளோ பிரிஞ்சு இருந்துட்டு எல்லாம் வந்தவுடனே அண்ணாவை பார்த்து அண்ணாவுக்கு விடுதலை மலர்களை கட்டுரை எழுதுங்கண்ணா அப்படின்னு. ஏப்பா எனக்கு இருக்கு ஒரே கூட்டமாக இருக்குது, எங்கே போனால் செக்ரட்டரியேட்டில் கூட்டம், இங்கே கூட்டம், இங்கே கூட்டம், அவ்வளவும் இதாக இருக்குது, நெருக்கடியாக இருக்குது எனக்கு, அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும்னா இந்த கட்டுரை எழுதி கொடுங்க. சரிப்பா நான் கட்டம் கொடுக்குறேன், எனக்கு என்ன டைம் எதுக்குள்ளே வேணும் அப்படின்னா 17க்குன்னா நான் 12-13 வரைக்கும் தயார் பண்ணுவோம், நீங்கள் எப்படியா கொடுத்துடணும்னு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நிகழ்ச்சிகளுக்கு வரும்போதெல்லாம் கவர்மெண்ட் நிகழ்ச்சிக்கு இன்விடேஷன் வரும், நாங்கள் போய் உட்காருவேன். கட்டுறது தானே கொடுத்துரு, இல்லைண்ணா இல்லைண்ணா நான் ஒரு கட்டுறது தானேப்பா, அதுதானே இந்த தலையை நிட்டுற அப்படின்னு போயிட்டு என்ன பண்ணாருங்க அந்த கட்டுரை சொல்லும்போது. என்ன தெரியும் அவருக்கு, அந்த பத்திரிகையாளர் ஆனதுனால டெட்லைன் தெரியும், இப்போ நம்ம கம்போஸ் பண்ணணும், இதை எழுதணும் அப்படி. உடனே மதுரை நிகழ்ச்சிக்கு போகிறார். மதுரை நிகழ்ச்சியில் கலெக்டர் அவங்கவுங்கெல்லாம் வரவேற்ற உடனே வரட்டு, நீங்கள் எல்லாம் சர்க்கியூட் ஹவுஸ் நேராக போங்க கூப்பிட்டு, நான் இங்கே வேறு ஒரு வேலையாக போயிட்டு வர்றேன், எனக்கு யாரும் கூட வேண்டியில்லை, ஒரே ஒரு கார் மட்டும் கொடுங்க, மற்றது ஒரு செயலாளர்கிட்ட செக்யூரிட்டி கூட வேண்டியில்லை, நேராக ஒருத்தர் இல்லை இல்லை செக்யூரிட்டி இல்லாமல் நான் அனுப்ப முடியாது, இல்லை நீங்கள் யாராவது திருநகர் போடுறாங்க மதுரையில் திருநகரில் ஆதித்யநாருடைய வீடு அங்கே காலியாக ஒன்று இருக்கார் கேட்டார். ஆதித்யநார் சபாநாயகராக இருக்கார் இவர்கிட்ட. அப்போ உடனே அந்த வீட்டுக்கு போன உடனே என்னன்றார், இல்லை நான் இங்கே உட்காந்து தனியாக கட்டுறதுன்னு விடுதலையை மலருக்கு, அதனால் எனக்கு அங்கே செக்யூரிட்டி இதில் சர்க்கியூட் ஹவுஸ் வந்து ஆட்கள் போகிற ரொம்ப நேரமே இல்லை, எனக்கு எழுதி கொடுக்கணும், கடைசி நாள் ஆகிடுச்சு, அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நான் கடைசியில் 2 நாளைக்கு முன்னாடி கூட, ஆனால் ஃபார்மெல்லாம் வெயிட் பண்ணி எல்லா ஃபார்மும் முடிஞ்சுது, உங்களுக்காக தான் ஸ்பேஸ் வச்சு பேசாமல் இருக்கேன், பார்த்து வைங்க அப்படின்னு ஒரு தடவை சொன்னேன். சரிப்பா தெரிஞ்சு எழுதி பாருங்கள் அண்ணா, வழக்கமாக இந்த தாசில்தார் ஆஃபீஸ் பேப்பர்லாம் இருக்கு பாருங்கள் அந்த ஃபார்ம், அதில் இப்படி திருப்பி அவங்க எல்லாமே ஒன் சைடு பேஜ் தான், அந்த ஒன் சைடு பேஜ்லேயே எடுத்து வச்சு அங்கே போய் உட்காந்து ஒரு தலையணை எடுத்து உட்காந்துச்சு. சரி மற்றவங்களாம் போங்க நான் எழுதி கொடுக்குறேன்ட்டு அந்த வசந்தம்னு ஒன்று எழுதியிருக்கேன், அற்புதமான கட்டுரை. இங்கே அதை கட்டில் இதே கட்டில் அதை படித்து காட்டின ஐயா, ஐயா ரொம்ப மூவ் ஆகிட்டார் அந்த அளவுக்கு. அந்த வசந்தம் அதில் என்ன எழுதுகிறாருன்னா, இப்போ வந்து பல பேர் எனக்கு வந்து எனக்கு பெரியாரோடு இருந்த காலகட்டம்தான் எனக்கு வசந்த காலம், இப்போ எவ்வளோ பதவி அதுன்னு வந்தால் அது எனக்கு வசந்த காலம் அல்ல, பெரியார் இருந்தப்போ எதிர்ப்பை சந்திச்சுருக்கேன், நான் முன்னாடி போயிருக்கேன், என்ன ஒரு நாள் ஒரு கடிஞ்சு சொன்னதில்லை அப்படின்னு எழுதி. அதுதான் நான் கொண்ட ஒரே தலைவர் பெரியார் தான், கொண்ட தலைவர் அந்த ஒரே தலைவர் பெரியார் தான். அப்படி வந்த உடனே அப்படி எழுதி நேராக கூப்பிட்டு அவர் சேகரத்தை கொடுத்து கவர் பேப்பர் கவர் போட்டு ஆயத்தினார் இருந்தார். நேராக விடுதலை ஆஃபீஸ் போய் வீரமணி கையில் கொடுக்கணும், சாயந்தரத்துக்குள்ளே போயிடணும், ஒரு ஆளை ஸ்பெஷலாக அங்கேருந்து ட்ரெயினில் போட்டு அனுப்புங்க அப்படின்னு. உடனே அங்கேருந்து காலையில் இறங்கினார், இறங்கி போய் எழுதினார். மாலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் இந்த கட்டுரைக்கு ஆள் வந்துட்டாங்க, எடுத்து வந்து கொடுத்த உடனே எங்களுக்கு ஒன்றும் புரியல. அடுத்த நாள் ஐயாவை இங்கேருந்து காலையில் படித்து காட்டணும். அப்படி ஒரு மரியாதை எல்லா இடத்துலையும் கடைசி வரைக்கும் அந்த மரியாதை ரொம்ப மிக முக்கியம். அதே மாதிரி ஐயாவுக்கு உடம்பு சுகமில்ல, ஒரு திருமணத்தில் 2 பேரும் கலந்துக்கணும், முதலமைச்சர் ஆனப்பாடு அப்போ நிறைய அங்கே போய் சொல்கிறாங்க. கும்பகோணத்தில் ஏஆர்எஸ் உங்களுக்கு சீவல் அசுபம், அவர் எம்எல்ஏவெல்லாம் இருந்தவர், அவர் பெரியார் பற்றாளர், அவர் வந்து அவங்க வீட்டுக்கு திருமணம் அதுக்காக வந்து போட்டு போனால் பெரியாரையும் அண்ணாவையும் சேர்த்து போட்டிருக்காரு. ஐயாவுக்கு உடம்பு முடியல, அதனால் வந்த உடனே சரின்னு நல்ல ஃபீவர் ஜெனரல் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சு. அது பத்திரிக்கையில் வருது பெரியாரே இதாக இருக்குது அப்படின்னு. அண்ணா அதை பார்த்துட்டு பெரியார் நிகழ்ச்சிக்கு ஒப்புக்கொண்டார்னா விடாமல் இருக்க மாட்டார், அப்போ வர முடியலையா நிகழ்ச்சி முடிச்சுட்டு மருத்துவமனைக்கு வர்றார். வந்துட்டு ஐயா பார்க்க வர்றாரு, அப்போ கூட அந்த மரியாதையோடு அவர் வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்கார், நல்லா பரவாயில்லைங்க இப்போ குறைஞ்சிருக்கு எனக்கு, அதனால தான் வர முடியல நான் இல்லையா, நான் அப்போயே பார்த்துட்டு
உங்களுக்கு இல்லாத வரமா வராமல் நிகழ்ச்சிகள் ஒப்புக்கொண்டால் பெரியார் போகாமல் இருக்க மாட்டார். அது என்ன ஆனாலும் அங்கே அனுமதிக்கலை. 105 டிகிரி அப்புறம் கடுமையான அவருடைய வயதை கருதி பயப்படுறாங்க எல்லாம், எந்த நேரம் என்னாகும் அப்படின்னு. உடனே அண்ணா சொன்னார், இல்லை நீங்கள் இருங்க, நீங்கள் உட்காந்துருக்கேன் நான் பார்க்குறேன், சரி இப்போ கவனமாக இருங்க, எவ்வளோ நாள் சொல்கிறாங்களே இருங்கன்னு அந்த அந்த மரியாதையோட உட்காரக்கூட உட்காருங்க உட்காருங்க அண்ணா பக்கத்தில், இல்லை சேர் போடுற. அப்புறம் உட்காந்தார், உட்காந்து கொஞ்ச நேரம் ஃபார்மலாக பேசிட்டு நான் இந்தாண்டேன், நாங்கள்லாம் இந்தாண்டேன் கூப்பிட்டார். இருந்தேன் நான் கூட, நீ போய் அரைஞ்சிட்டு வா அப்படி. உடனே வந்த உடனே, இல்லை வீரமணி, எனக்கு சுயமரியாதை திருமண சட்டத்தை நிறைவேற்றி அதை ஐயா பார்த்துடணுன்ட்டு, அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது ஐயா எப்படி அப்படின்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா ஐயா, நீங்கள் வந்து பார்த்த உடனே அவர் எந்திரிச்சு உட்காந்துட்டார், அவருக்கு உற்சாகமாக இருப்பேன், அதனால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. இதை பின்னால் நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி போகும்போது கரெக்டாக என்ன சொன்னார்னா, ஐயா அந்த சுயமரியாதை திருமண சட்ட வசோதாலாம் தயாராகிடுச்சு, வீரமணியை அனுப்புங்க, நான் அதை கொடுத்து விட்றேன் அப்படி சொல்லிட்டு என்கிட்ட வந்து, நீ நேராக மாதவன் ரூம் சட்ட அமைச்சர், ஆமாம், அவர் ரூமுக்கு போய் பாருங்கள் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு போய் நேராக பாருங்கள், என்னன்னு டீட்டெயில் சொல்ல, மாதவன் இங்கே ஐயாட்ட சொன்னார் நான் அனுப்புங்கன்ட்டு. அப்புறம் என்கிட்ட தனியாக சொல்லிட்டு, நீங்கள் மாதவன் ரூம் போய் இப்போ வந்து பாருங்கள், நான் செக்ரட்டரியேட் பக்கம் போகிற பழக்கமே கிடையாது எனக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் விசாரிச்சுக்கிட்டு அவர்கிட்ட போனேன். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் புதுசாக அமைச்சராக இருக்காங்கன்னா ஒவ்வொரு மந்திரிகள் கூட்டத்தையும் அதே கூட்டம் இபதி உதிபதுன்னு கூட்டம் நிறைய இருந்தது. என்னை பார்த்தார், பார்த்த உடனே மாதவன் வாங்க அப்படின்னு, யார் அங்கே உட்கார்ந்த உடனே உட்கார வைக்கலை, வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போனார். உள்ள ஒரு ரூம் இருக்குது, அதில் ஒரு ட்ராயர் இருந்தது, அதில் ஒரு கவரோடு வச்சுருந்தேன், அதை எடுத்து கொடுத்து இதை ஐயாட்ட காட்டியிருங்க அப்படின்னு சொன்னார். அது டிராஃப்ட் பில் வந்து சுயமரியாதை திருமணத்துக்கு, சுயமரியாதை திருமணங்கள் செல்லாதுன்னு தீர்ப்பு வந்தாச்சு, அது செல்லுபடியாக்குறாங்க, அதுக்காகனு டிராஃப்ட்டு கொடுத்தாங்கண்ணா. அப்போ அந்த மாதிரி அண்ணாவுக்கு அந்த கவலை எப்படி இருந்ததுன்னா, அதை பெரியார் காலத்திலேயே வரணும்னு. அப்போ தான் நடுவில் வந்து இவர் இன்னொரு அடுத்த பீரியடில் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அப்போ முனு ஆதி பின்னால் சபாநாயகரான ஏடிஎம் கேள்வி நல்ல பழகுவார், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். அவர் ஒரு கேள்வி கேட்டார், முதலமைச்சர் அவர்களுக்கு பெரியார் வந்து தியாகிகளுக்கு மானியம் கொடுக்குறாங்க, பெரியாருக்கு அப்படிப்பட்ட தியாகி மானியங்கள் 5 ஏக்கர் நிலம் இதெல்லாம் கொடுக்குறார்கள், அது மாதிரி பெரியார் இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கார் சுதந்திர காலத்தில், அவருக்கு தியாகி மானியம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி. எல்லோரும் ஆச்சரியமாக இது என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு கேட்டு சடரபில் அண்ணா அண்ணா எழுந்திரிச்சு, இந்த அமைச்சரவையே தந்தை பெரியாருக்கு அளிக்கப்பட்ட காணிக்கை, இந்த அரசே அவருக்கு அளிக்கப்பட்ட காணிக்கை, அவர் தனியே தியாகி மானியம் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இதை சொல்லிட்டார். சொல்லி அந்த நியூஸு நான் எடிட்டருங்கிற முறையில் எனக்கு நியூஸ் எங்கள் ரிப்போர்ட்டர் வந்து சொல்கிறார், போகிறாங்க ஐயா ஹாஸ்பிட்டலில் இருக்கார், அதே இதில் ஜெனரல் ஆஸ்பத்திரி, அப்போல்லாம் ஜெனரல் ஆஸ்பத்திரி தாங்க, அதுக்குள்ளே போய் பார்த்துருவோன்னே நான் அவங்க போய் பார்த்து அவசரமாக போனேன். இந்த செய்திகளை எடுத்துக்கிட்டு இது பெருசாக போட்டு பெரியாருக்கு அளிக்கப்பட்ட காணிக்கை இந்த அரசு எட்காலம் பேனர் அதுதான் பண்ணி நான் கொண்டு போகிறதுக்கு போகிறேன். ஆனால் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இந்த தகவல் சொல்லணும், என்ன திடீர்னு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, சிஎம் வந்து சட்டசபையில் கேள்வி கேட்டாங்க, அதுக்கு சிஎம் இப்படி பல அண்ணா சொல்லியிருக்காரு. அப்படியா அப்படின்னு படுத்திருந்தார் பாருங்கள், படுத்துக்கிட்டு கேட்குறாரு பெட்டில். ஆனால் எழுந்திரிச்சார், இப்படி எழுந்திரிச்சு எனக்கு பாடம் வலி குறைந்தது, வலி குறைந்தது அப்படின்னு சத்தமாக சொன்னார், வலி குறைந்ததுன்னு. நான் உடனே எனக்கு அந்த பத்திரிகைக்காரர் புத்தி, ஐயா நான் ஒரு பெட்டி செய்தியாக போட்டுடலாமா, இதை அண்ணா சொன்னதையும் நீங்கள் சொல்கிறதையும் ஒரு பாக்ஸ் ஐட்டமாக விடுதலையில் போட்டுங்களா, பாக்ஸ் ஐட்டமாக வலி குறைந்ததுன்னு. உண்மைதானே சொன்ன, நான் சொன்னேன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கள, உண்மைதானே சொல்லியிருக்கேன், கற்பனையாக போடலையே, தாராளமாக போடலாம் நீங்கள் அப்படின்னாரு. அதை உடனே அவர் பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு வலி குறையணும் அப்படியே இருக்கு. அது மாதிரி அவங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு. அதை விட அண்ணாவுக்கு உடம்பு முடியல, இங்கே உட்காந்துருக்காரு, இதே இடம் தான் நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க அப்படி. அண்ணாவுக்கு உடம்பு முதல்ல கொண்டு போய் மருத்துவமனையில் பார்க்குறாரு, அவர் அமெரிக்கா போகிறார் அது சிகிச்சைக்காக. முதல்ல போயிட்டு ரொம்ப அவர் விசாரிக்கிறார் கவலையோடு, இல்லை இல்லை நான் எல்லாம் சரியாயிடுங்க சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு
காமராஜர் முதல்ல வந்து பார்த்துட்டு நீங்கள் என்ன இங்கேயே பண்ணுறீங்க ஸ்டேட்ஸ் கூட்டிகிட்டு போங்கன்னு கடுமையாக அவர் உரிமையோடு சொல்லிட்டு போகிறார். இவர் அண்ணா அமெரிக்கா போகிறாருன்னு திருச்சியிலேருந்து இங்கே வந்துட்டார். கையிலேருந்து ஒரு பையில் பணம் பச்சோம், அம்மா மணியம்மா வந்தால் கூட கட்டு நோட்டு கட்டு ஒரு 25,000 ரூபாய்க்கு மேலே 50,000 ரூபாய்க்கு மேலே அந்த பணத்தை அப்படி எடுத்து நீங்கள் அமெரிக்கா போகிறீங்க இந்த பணம் செலவுக்கு ஐயா அவர் ரொம்ப உணர்ச்சி வாய்ப்பட்டு அந்த எல்லாம் நாங்கள் அடிகளார் பின்னால் வந்துட்டாங்க. வந்து ஐயா சொன்னார், இல்லையா அரசாங்கம் மற்ற கட்சி இதெல்லாம் செலவு பண்ணுவாங்க அதில் தேவைப்பட்டேன். இல்லை இல்லை நீங்கள் யோசிக்காதீங்க, பணம்லாம் என்ன வேணும்னாலும் நான் கொடுக்குறேன்னு இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணில் தாண்டி அப்படி கலங்கிட்டார் போல. நாங்கள் எல்லாருமே அந்த காட்சி ரொம்ப இதாக இருந்தோம். 3-4 பேர் தான். இல்லையா இல்லையா நீங்கள் மன்னிக்கணையா நீங்கள் வச்சுங்க, தேவையான நான் வாங்கிக்கிறேன்யா நீங்கள் வச்சுங்க அப்படின்ட்டாரு. அண்ணாவுக்கு அந்த கலக்கத்தோடு வந்து இங்கே உட்காந்துருக்கார். தனியாக இவ்வளோ தான் அவர் வந்தால் இங்கே தான் தங்குவார் போகிறாரு. அப்போது அப்படி அண்ணா ஏப்பா இங்கே கூப்பிட்டாரு அண்ணா, என்னுடைய அறை அங்கே இருக்குது விடுதலை அறிவர் ஆசிரியரை கூப்பிடுங்க. ஆசிரியர் தான் கூப்பிடுவார், ஏப்பா மணி என்ன எத்தனை மணிக்கு போகிறாரு அண்ணா அப்படின்னு. அண்ணா ஃப்ளைட்டு வந்து 2 மணின்னு சொன்னாங்கய்யா, இப்போ 1:45 ஆகிடுச்சு, இந்நேரம் போயிருப்பாங்கய்யா, போய் இப்போ ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. ஏன் நம்ம ஏர்போர்ட் போய் இப்போ ஏன் வந்து விமான நிலையத்துக்கு போகக்கூடாது, ஏர்போர்ட் போகக்கூடாது? ஐயா நீங்கள் ஏர்போர்ட் போகிறத பற்றி இல்லை, ஆனால் செக்யூரிட்டி அதில் போட்டு அவர் இந்நேரம் உள்ளே போயிருப்பார் ஐயா, பார்க்க முடியாது. போகலாம், வண்டி டிரைவரை கூப்பிடு, வண்டி எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். அதுக்குள்ளே சொன்னார், விமானம் போயிருக்கேன், இப்போ போயிடுச்சு நான் பார்க்க முடியாதுயா, போயிட்டு சும்மா தான் திரும்பி வரணும்னு கூட இருக்க ஒரு நண்பர் இமை வரணும்னு செக்ரட்டரி என்னோட சொல்கிறார். நான் விமானம் போயிட்டேன். சரி விமானத்தை பார்த்துட்டு வர போகிறோம், சரி அந்த விமானத்தை பார்த்துட்டு வரலாம், போ அவர் போகிற விமானத்தோடு பார்த்துட்டு வந்துடலாம், சரி போ அப்படின்னு பின்வாங்கலை. ஆனால் வேடிக்கை என்னடா, போன உடனே ஐயா வண்டியை பார்த்த உடனே ஜனங்க அண்ணா சாலையில் 2 பக்கமும் நிற்கிறாங்க. அண்ணா வண்டி அப்போ தான் பின்னால் வரப்போகுது, எங்களுக்கு தெரியாது. போன உடனே எல்லா அமைச்சர்கள் மாப்போசி அவங்க அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா அழுந்து போனாங்க. பெரியார் வர்றதை எதிர்பார்க்கலை, நேராக வந்தவுடனே இங்கே வாங்க வாங்கன்னு விட்டு அப்புறம் வீல் சேரில் ஐயாவை இறக்கிறதுக்குள்ள இந்த பின்னாலே கொஞ்ச நேரத்தில் அண்ணா வண்டி வந்துச்சு. கலைஞர் சைடில் பின்னால் உட்காந்துருக்கார். உட்காந்த உடனே அண்ணா முதல் சீட்டில் இருக்கார். இந்த அப்படின்னு ஐயா அப்படின்ட்டு ஒன்று நிறுத்திட்டு வண்டி நிறுத்த சொல்லிட்டார். அண்ணா நிறுத்த சொல்லி இவங்க நீங்கள் இறங்க வேணாம், நீங்கள் இறங்க வேணாம், நீங்கள் போங்க நீங்கள் போங்க, சும்மா இப்போ பார்த்துட்டு ஒருக்கா வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை போயிட்டு அங்கேருந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கார். நீங்கள் எவ்வளோ கலங்கிய முகத்தோடு என்னை வழி அனுப்பிச்சிங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் கடைசி வரைக்கும் அந்த உணர்வு இருந்தார். வந்த உடனே உடம்பெல்லாம் ரொம்ப சட்டையை திறந்து காட்டினார். வீட்டுக்கு போகிறோம் ரொம்ப இழைச்சிருந்தார். இந்த மாதிரி தடவி அதை பார்த்து அதனால் அவங்களுடைய அன்பு இருக்க எவ்வளவு சண்டை போட்டாலும் எவ்வளோ இருந்தாலும் அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு. அப்படி பாசத்தோடு இருந்த அவங்க மத்தியில் ஒரு பெரிய ஒரு காலகட்டத்தில் ஏற்பட்ட போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? ஏன் மனநிலை வந்து கொஞ்சம் கூட அண்ணா பக்கம் போகலை. எனக்கு பெரியார் தான், எங்கள் வீட்டில் அது பெரிய விவாதமாக கூட நடந்தது. எங்கள் அண்ணன் வந்து அவர் இயக்கத்துலேயும் மூத்தவர், அவருக்கு எனக்குமே விவாதம் பூராமல் அவர் நான் கேட்ட பெரியார் ஐயா தெளிவாக பதில் எழுதியிருக்கார். அதில் அவர் இந்த திருமணம்னு சொல்கிறது இருக்க அது வந்து ஒரு இயக்கத்துக்கு ஏற்பாடுன்னு சொல்லியிருக்காரு தவிர வேறு ஒன்றுமே இல்லைன்னு இருக்காரு, தெளிவாக சொல்லியிருக்காரு. மறுபடியும் வயசான கிழவர் சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு நீங்கள்லாம் பேசுகிறது இருக்க அது வந்து ஏற்பாடு பண்ணுறது நியாயம் இல்லையாருந்தார். என்னை விட உனக்கு அதிகமாக தெரியும்னு ஓங்கி அரைஞ்சிட்டார். என்ன எங்கள் அப்பா கேட்டார், அவன் கேள்வியை கேட்குறதுக்கு பதிலாக நீ ஆத்திரப்படுற, நீ அடிக்கிற அவனை அப்படின்னு. சரி உனக்கு அடிக்கிறான்னு தெரியும், நான் கேட்ட கேள்வி என்ன தெரியாது அப்படின்னு சொல்லி என்னை பொறுத்தவரில்ல. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே அடி ஒவ்வொரு கட்டம் கட்டமாக பார்த்துட்டு வர்றதில்லை, நான் விடாமல் படிப்பேன் விடாமல் படிப்பேன். எனக்கு அந்த கட்டம் வந்து எஸ்எஸ்எல்சி லெவலுக்கு வந்தாச்சு, அப்போ வந்து எனக்கு பக்குவம் வந்திருக்கு. அதனால் எனக்கு நான் கடைசி வரைக்கும்லாம் அண்ணாவுக்கும் அது தெரியும், கலைஞருக்கு தெரியும், கலைஞர் நாங்கள் நல்லா பழப்போம். ஏன்னா நாங்கள் எல்லோருமே ஒன்றா வந்துட்டு நீங்கள் எப்படிங்க இருக்கீங்களான்னு கேட்குறாரு கிட்ட கலைஞர். அதுதானே நம்ம பகுத்தறிவு பேசுகிறோம், உங்கள் கருத்து உங்கள்கிட்ட எனக்கு சரின்னு பட்டதை நான் செய்கிறேன் அப்படின்ட்டேன். அதுக்கு மேலே என்னங்க நான் விவாதம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது இல்லையே அப்படின்ட்டு
அது மாதிரி. பெரியார் கலந்து கொண்ட ஒரே திரைப்பட விழான்னா அது சூரியகாந்தி திரைப்பட விழா தான் இல்லையா? திருநெல்வேலியிலேருந்து வந்தாருங்க, அவருக்கே ஜுரம் ஆனீங்க. ஓ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயா நீங்கள் உடனே சொன்னார். ஏறக்குறைய 80 ஆண்டுகளாக நீங்கள் பொது வாழ்வில் இருக்கீங்க, இதில் உங்களுக்கு மிகவும் நிறைவளித்த தருணம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பெரியாருக்கு பிறகு இந்த இயக்கம் இருக்காதுன்னு சொன்னாங்க. அவருடைய கொள்கைகள்லாம் நிறைவார்ந்த பார்த்துருக்கோம். இப்போ கடைசி போராட்டத்தில் அனைத்து சாதியின அர்ச்சகருங்கிறத இன்றைக்கி ஸ்டாலின் வந்து அதை அமல்படுத்தி இன்றைக்கி பாஸ் பண்ணவங்க பூரா பெண்கள் மற்றவங்க எல்லாருமே கோயிலில் பூஜை அடிக்கிறாங்க. இது வந்து பக்தி பிரச்சனைங்கிறத விட எந்த காலகட்டத்தில் தந்தை பெரியாருடைய மனதில் நீங்கள் இடம் பிடிச்சிங்க? சின்ன வயசில் ஒரு பெரிய பதிஞ்ச விஷயம் அன்னைக்கு தான் ஐயா பேச ஆரம்பித்தார். அந்த தியேட்டரில் பேசுகிறப்ப ஏய் ராமசாமி நாயக்கா பேசாத